ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்டுடைய சயின்ஸ். அதில் செகண்ட் டேர்மில் 7th லெசன் என்னென்னா தாவர உலகம். அதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் ஏ, அதாவது அறிமுகம். என்னென்னா இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அமைப்பு வளர இயல்பு. அதாவது இந்த உலகில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது வளரியல்பு, வாழிடம், அதாவது உணவு உட்கொள்ளும் முறை மற்றும் உடற்செயலில் ஆகியவற்றில் ஒரு வகை உயிரினத்திலிருந்து மற்றொரு வகை வேறுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ 8.7 மில்லியன் உயிரினங்கள் இந்த உலகத்தில் உள்ளன. அவற்றில் 6.5 மில்லியன் உயிரினங்கள் நிறத்திலும், 2.2 மில்லியன் உயிரினங்கள் நீரிலும் வாழ்கின்றன. இவற்றில் 400,000 உயிரினங்கள் பூக்கும் தாவரங்கள் ஆகும். அதாவது இதில் 400,000 உயிரினங்கள் வந்துட்டு பூக்கும் தாவரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அடிப்படையில் பல்வேறு இனங்களாக பிரிக்கலாம். அதாவது உயிரினங்களை வந்துட்டு அதனுடைய ஒற்றுமை மற்றும் வேற்றுமை அடிப்படையில் வந்துட்டு பல்வேறு இனங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் தாவர உலகம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா தாலோஃபைட்டா, ப்ரையோஃபைட்டா, பெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பெரம், அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் என்பவை ஆகும். இதுதான் 5 வகையான பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வகைப்பாட்டியல் அப்படின்னா உயிரினங்களை அடையாளம் காணுதல், வகைப்படுத்துதல், அவற்றை பற்றி விளக்குதல், பெயரிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது வகைப்பாட்டியல் என்னும் உயிரியல் பிரிவு ஆகும். அதாவது உயிரினங்களை அடையாளம் காணுறதும், வகைப்படுத்துதல், அவற்றை பற்றி விளக்குதல், பெயரிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது வகைப்பாட்டியல் என்னும் உயிரியல் பிரிவு ஆகும். வகைப்பாட்டியல் அதாவது டாக்ஸோனாமி அதாவது டாக்ஸோனாமி வந்துட்டு என்னும் சொல் வந்துட்டு டாக்ஸிக் நாமோஸ் என்னும் 2 கிரேக்க சொல்லின் கூட்டு வடிவம் ஆகும். டாக்ஸிஸ் என்னும் சொல்லுக்கு வகைப்படுத்துதல் என்பதும், நோமோஸ் என்னும் சொல்லுக்கு விதிகள் என்பதும் பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் அகஸ்டின் பைரமிஸ்டி கேண்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வகைப்படுத்துதல் கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். தாவரங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களாக பிரிக்கும் முறையை வகைப்படுத்துதல் என்கிறோம். அதாவது தாவரங்களுக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளுக்கு ஏற்பட்ட பல்வேறு இனங்களாக பிரிக்கிற முறையை தான் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்து வகைப்படுத்துதலினுடைய பிரிவுகள் என்னென்னு பார்க்கலாம். வகைப்படுத்துதலின் பிரிவுகள் வந்து செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழி வகைப்பாட்டு முறை, நவீன வகைப்பாட்டு முறை. இந்த 4 வகைப்படுத்துதல் பிரிவுகள் இருக்குங்க. இப்போ முதன் முதலாக செயற்கை வகைப்பாட்டு முறைன்னா என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் பழமையான முறையாகும். தாவரங்களின் புறத்தோற்ற பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுவது செயற்கை வகைப்பாட்டு முறை. அதாவது தாவரங்களினுடைய புறத்தோற்ற பண்புகளுக்கு அடிப்படையில் வகைப்படுத்துறது வந்து செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை வகைப்பாட்டு முறையில் மிகவும் புகழ்பெற்ற லின்னியேயஸ் முறை ஆகும். இதனை உருவாக்கியவர் வந்து கரோலஸ் லின்னேயஸ் என்பவர் ஆவார். அவர் தமது ஸ்பீசிஸ் பிளாண்டாரம் என்ற புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 வகைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தாவரங்களின் பல பண்புகளில் அடிப்படையில் இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது தாவரங்களினுடைய பல பண்புகள் அடிப்படையில் வந்துட்டு இயற்கை வகைப்பாட்டு முறை வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. பெந்தம் மற்றும் ஹீக்கரின் வகைப்பாட்டியல் முறை இதற்கு எடுத்துக்காட்டு ஆகும். தாவரங்களின் புறத்தோற்ற பண்பு, இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில் இந்த முறை வகுக்கப்பட்டுள்ளது. உலர் தாவர தொகுப்பு, தாவரத்தின் பகுதிகளை நன்கு அழுத்தி உலர்த்தி பின்னர் தாளில் ஒட்டி ஏதேனும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தப்பட்டவை.
உலர் தாவர தொகுப்பு தாவரத்தின் பகுதிகளை நன்கு அழுத்தி உலர்த்தி பின்னர் தாளில் ஒட்டி ஏதேனும் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளவை மற்றும் தாவரவியல் பூங்காக்களில் தாவரங்களை வகைப்படுத்த இம்முறை பயன்படுத்தப்படுது. அதாவது தாவரவியல் பூங்காக்களில் வந்து தாவரங்களை வகைப்படுத்துறதுக்கு இந்த முறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெந்தம் மற்றும் ஹீக்கர் ஆகியோர் இந்த இயற்கை வகைப்பாட்டு முறையை தங்கள் ஜெனிரா பிளாண்டாரம் என்ற 3 தொகுதிகளை கொண்ட புத்தகத்தில் விளக்கியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெந்தம் மற்றும் ஹீக்கர் இயற்கை வகைப்பாட்டு முறை என்னென்னு பார்க்கலாம். விதை தாவரங்கள் 3 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை இரு விதையிலை தாவரங்கள், ஒரு விதையிலை தாவரங்கள், திறந்த விதையுடைய தாவரங்கள் என்பவை ஆகும். அதாவது விதை தாவரங்கள் வந்து 3 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இரு விதையிலை தாவரம், ஒரு விதையிலை தாவரங்கள், திறந்த விதையுடைய தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு விதையிலை தாவரங்கள்னால் 2 விதைகளை கொண்டுள்ளன, அதுதான் இரு விதையிலை தாவரம். இலைகளில் வலைப்பின்னல் நரம்பமைவு உள்ளது. அதாவது இலைகளில் வந்து வலைப்பின்னல் நரம்பமைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆணி வேரை இது கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்கள் 4 அல்லது 5 அங்கங்களை கொண்டிருக்கும். அதாவது மலர்கள் வந்துட்டு 4 அல்லது 5 அங்கங்களை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதையுடைய தாவரம் அப்படின்னா இவ்வகையில் கனிகள் உருவாவதில்லை. அதாவது இந்த வகையில் வந்துட்டு கனி வந்துட்டு உருவாகிறது இல்ல. 3 குடும்பங்களை வந்து அது உள்ளடக்கியிருக்கு. என்னென்ன அப்படின்னா சைக்கடேசி, கோனிஃபெரே, நீட்டேசி அப்படின்ற 3 குடும்பம். அடுத்து ஒரு விதையிலை தாவரங்கள் அப்படின்னா என்ன? ஒரு விதையிலை தாவரங்கள்னா ஒரு விதையிலையை கொண்டுள்ளன, அதுதான் ஒரு விதையிலை தாவரம். இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு உள்ளன. அதாவது இலைகளில் வந்து இணைப்போக்கு நரம்பமைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சல்லிவேரினை கொண்டுள்ளன. அதாவது இது வந்து சல்லிவேரினை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்கள் 3 அங்கங்களை கொண்டிருக்கும். அதாவது மலர்கள் வந்துட்டு 3 வகையான அங்கங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருச்சொற்பெயரிடுதல். இப்போ இருச்சொற்பெயரிடுதல்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு உயிரினத்தை 2 சொற்களால் பெயரிட்டு அழைப்பது இருச்சொற்பெயரிடுதல். அதாவது ஒரு உயிரினத்தை வந்து 2 சொல்லால் பெயரிட்டு அழைக்கிறது வந்துட்டு இருச்சொற்பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பது மாமரத்தின் தாவரவியல் பெயராகும். அதாவது மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது வந்து ஒரு மாமரத்தினுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஞ்சிஃபெரா என்னும் சொல் பேரினத்தையும் இண்டிகா என்ற சொல் சிற்றினத்தையும் குறிக்கும். அதாவது மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது வந்து சொல் வந்து பேரினத்தையும் இண்டிகா அப்படிங்கிற சொல் வந்து சிற்றினத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருசொற்பெயரிடுதல் முறையை லின்னேயஸ் முதன் முதலில் தன்னுடைய ஸ்பீசிஸ் பிளாண்டாரம் என்னும் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையில் தாவரங்களுக்கு உரிய உலகளாவிய பெயர் சூட்டும் முறையை, அதாவது இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு அதாவது ஹெர்பேரியம் கொல்கத்தாவில் உள்ளது. இங்கு 1 மில்லியனுக்கு அதிகமான உலர் தாவர மாதிரிகள் அதாவது ஹெர்பேரியம் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வகையில் தாவரங்களுக்கு உரிய உலகளாவிய பெயர் சூட்டும் முறையை இப்போது இந்த டயக்ராமில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். வெந்தம் மற்றும் ஹீக்கர் வகைப்பாட்டின் சுருக்க அட்டவணை என்னென்னு பார்க்கலாம். விதை தாவரங்களினுடைய பிரிவு என்னென்னு பார்க்கலாம். இரு விதை தாவரங்கள், திறந்த விதைக்கும் விதை குழுமம், ஒரு விதையிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அள்ளி தனித்தவை துணை வகுப்பு, அள்ளி இணைந்தவை துணை வகுப்பு 2, சிம் பெட்டேலே, இது பாலி பெட்டேலே, வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம், மோனோக்ளமைடியே துணை வகுப்பு, அதாவது 3. இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குங்க. பூத்தள குழுமம் தலாமி ஃபேரோய், பூத்தட்டு குழுமம், கோப்பை பூத்தள குழுமம் அப்படின்னு 3 டைப் இருக்குது. அடுத்து அள்ளி இணைந்த இவ்வள 3 டைப் இருக்குது. என்னென்னா கீழ்மட்ட சூலக குழுமம், பல்சூழ்மக இலை குழுமம், இரு சூலக இலை குழுமம், அடுத்து வேறுபாடற்ற பூவிதழ் குழுமம். இதில் வரிசை 8, குடும்பம் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்னென்னு பார்க்கலாம். தாவரவியல் பெயரிடுதல் என்கிறோம். இம்முறையை முதன் முதலில் காஸ்பர்டு பாகின் என்பவர் 1623 அறிமுகப்படுத்தினார். அதாவது தாவரவியலை வந்துட்டு பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையை வந்துட்டு காஸ்பர்டு பாகின் என்பவர் வந்துட்டு 1623 அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாசிகளின் பண்புகள்.
பாசிகள் பச்சையத்துடன் கூடிய எளிமையான தன்மையுடைய தற்சார்பு உயிரிகள் ஆகும். அதாவது பாசிகள் வந்துட்டு பச்சையத்துடன் கூடிய ஒரு எளிமையான தன்மையுடைய தற்சார்பு உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாலோஃபைட்டா வகையை சார்ந்தது. தாவர உடலானது தாலஸ், அதாவது தாள் போன்ற, தாலஸ் அப்படின்னா தாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர உடலானது வேர் தண்டு இலை என வேறுபடுத்த இயலாது. அதாவது தாவர உடல் வந்துட்டு வேர் தண்டு இலை அப்படின்னு வேறுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான பாசிகள் தண்ணீரில் காணப்படுகின்றன. இவை நன்னீர் அல்லது கடல் நீரில் காணப்படும். அதாவது பெரும்பாலான பாசிகள் வந்துட்டு தண்ணீரில் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நன்னீர் இல்லைன்னா கடல் நீரில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பாசிகள் மட்டும் நீர்ப்பிடிப்புள்ள நிலப்பகுதிகளில் காணப்படும். அதாவது ஒரு சில பாசிகள் மட்டும் நீர் பிடிப்புள்ள ஒரு நிலப்பகுதியில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாசிகள் மிகவும் நுண்ணியவை, இவை நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும். அதாவது சில பாசிகள் வந்து மிகவும் நுண்ணியவை, இது வந்துட்டு நீரினுடைய மேற்பரப்பில் வந்து மிதந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தாவர மிதவை நுண்ணுயிரிகள் எனப்படும். அதாவது இது தாவர மிதவை நுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிரிகள் சில பாசிகள் இணக்க உயிரிகளாக காணப்படுகின்றன. அதாவது பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் ஒன்றுக்கொன்று இணைந்து நன்மை பெறும் வகையில் அமைந்து, அதாவது பாசிகள் வந்துட்டு பாசிகளும் பூஞ்சைகளும் வந்துட்டு ஒன்று கொன்று இணைஞ்சு நன்மை பெறும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பாசிகள் தொற்று தாவரங்களாக மற்ற தாவரங்களின் மேல் வளர்கின்றன. அதாவது ஒரு சில பாசிகள் வந்து தொற்று தாவரங்களாக தான் மற்ற தாவரங்களின் மேல் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிகளினுடைய வகைகள் என்னென்னு பார்க்கலாம். பாசிகளின் உடலானது ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆனது. அதாவது பாசிகள் வந்துட்டு பாசிகளினுடைய உடல் வந்துட்டு ஒரு செல் இல்லைன்னா பல செல் அதனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல் உயிரி சில பாசிகள் நகர்ந்து செல்லக்கூடியவை. அதாவது ஒரு செல் உயிரியல் சில பாசிகள் நகர்ந்து செல்லக்கூடியவை. அதை எடுத்துக்காட்டு கிளாமைடோ மோனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாசிகள் நகர்ந்து செல்லாமல் ஒரே இடத்தில் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து குளோரெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. பல செல் பாசிகள் வந்துட்டு பல செல்களில் உள்ள பாசிகள் இலையானது கிளைத்தாவர, அதாவது கிளைத்தவற்றையாகவும், அதாவது ஸ்பைரோ கைரா சில பாசிகளில் கிளைத்தலுடன் அதாவது காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து கிளாடோ போரா அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாசிகள் பெரிய இலைகளுடன், எடுத்துக்காட்டு மேக்ரோசிஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாசிகள் வந்து குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவை. சில பாசிகள் வந்து குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து வால்வாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கேரா போன்ற பாசிகள் உயர் தாவரங்களை போன்ற உடல் அமைப்பை கொண்டுள்ளன. அதாவது கேரா போன்ற பாசிகள் வந்துட்டு உலர் தாவரங்களை வந்துட்டு உலர் தாவரங்களை போல கொண்டுள்ள உடல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றில் இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைகின்றன. அதாவது இதில் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து நன்கு வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிகளில் இனப்பெருக்கம் என்னென்னு பார்க்கலாம். பாசிகள் மூன்று வகைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. என்னென்ன வகைகள்னு பார்க்கலாங்க. உடலப்பெருக்கம் துண்டாதல் மூலம் நடைபெறுகிறது. அதாவது உடல் பெருக்கம் துண்டாதல் மூலம் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஸ்பைரோ கைரா. பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர் உருவாதல் மூலம் நடைபெறுகிறது. அதாவது பாலிலா இனப்பெருக்கம் வந்து ஸ்போர் உருவாகிறது மூலமாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து கிளாமைடோ மோனஸ். அடுத்து பாலின இனப்பெருக்கம் பாலின செல்கள் இணைவதன் மூலம் நடைபெறுகிறது. அதாவது எடுத்துக்காட்டு ஸ்பைரோ கைரா சேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தகவல் துளிகள் என்னென்னு பார்க்கலாம். இரு சொற்பெயரிடு முறை தொடர்பான விதிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் ICBN அதாவது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் உள்ளது. தற்போது இது ICN அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் என அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து செயல்பாடு ஒன்று. உனது பள்ளி வளாகத்தில் உள்ள தாவரங்களின் வட்டார பெயர்கள் மற்றும் இரு சொற்பெயர்களை கண்டுபிடித்து அவை ஒரு விதையிலை தாவரமா இரு விதையிலை தாவரமா என கண்டுபிடித்து அட்டவணையில் குறிப்பிடுங்க. அதாவது அதை கண்டுபிடிச்சு இந்த அட்டவணையில் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பார்க்கலாம். வகுப்பு நிறமியின் வகை உணவு சேமிப்பு எடுத்துக்காட்டு. வகுப்பு நீலப்பச்சை பாசிகள். நிறமி வகை வந்து பைகோ சயனின். உணவு சேமிப்பு சயனோஃபைசியன். எடுத்துக்காட்டு ஆசிலட்டோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை பாசிகள் என்னென்னா பச்சையம். உணவு சேமிப்பு வந்து ஸ்டார்ச். அது எடுத்துக்காட்டு கிளாமைடோ மோனஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பழுப்பு பாசிகள் பியூகோசாந்தின், லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால். இதோடைய எடுத்துக்காட்டு லேமினேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிவப்பு பாசிகள் பைகோ எரித்திரின்,
அடுத்து இது வந்து உணவு வந்து புளோரோடியின் ஸ்டார்ச், எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா. அடுத்து உலகத்திலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு பாரிஸில் உள்ள தேசிய டி ஹிஸ்டாரிக் நேச்சுரல்லே என்னும் பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள அருங்காட்சியகம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாசிகளினுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக வந்துட்டு உணவு. ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா போன்ற நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக உட்கொள்கின்றனர். அதாவது ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியாவில் வந்துட்டு பாசிகளை வந்து மக்கள் உணவாக உட்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா போன்றவை. சில பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டு லேமினேரியா, அஸ்கோஃபில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேளாண்மை. சில நீல பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில், அதாவது சில நீல பச்சை பாசிகள் வந்துட்டு வளிமண்டலத்தில் நைட்ரஜனை வந்துட்டு மண்ணில் நிலைநிறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. அதாவது மண்ணில் நிலைநிறுத்தும் போது இது வந்து மண்ணினுடைய வளத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாஸ்டாக் அனபீனா, எடுத்துக்காட்டு நாஸ்டாக் அனபீனான்னு சொல்கிறாங்க. அடுத்து அகார் அகார். அகர் அகர் என்பது சிவப்பு பாசிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது ஆய்வகங்களில் வளர்ச்சி ஊக்கியாக விளங்குகிறது. அகர் அகர் அப்படிங்கிறது வந்து சிவப்பு பாசிலிருந்து எடுக்கிறாங்க. இதை வந்து ஆய்வுகளில் வளர்ச்சியாக, அதாவது ஆய்வுகளில் வந்துட்டு வளர்ச்சி ஊக்கியாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஜெலிடியம் கிரேசிலேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அயோடின், பழுப்பு பாசிகளிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. அதாவது பழுப்பு பாசியிலிருந்து அயோடின் வந்து பெறப்படுது. எடுத்துக்காட்டு வந்து லேமினேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி பயணத்தில் பாசிகள் என்னென்னு பார்க்கலாம். விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய் சோடா என்னும் பாசி கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. அதாவது இந்த விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபைரினாய் சோடா ஃபைரினாய்டோசா என்னும் பாசி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை அகற்றுறதுக்கும் மனித கழிவுகளை மக்க செய்கிறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தனி செல் புரதம், அதாவது எஸ்சிபி என்னன்னு பார்க்கலாம். சில ஒரு செல் பாசிகள் மற்றும் நீல பச்சை பாசிகள் புரதத்தை உற்பத்தி செய்கின்றன. அதாவது ஒரு சில பாசிகள் வந்துட்டு நீல பச்சை பாசிகள் வந்துட்டு புரதத்தை வந்து உட்செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து குளோரெல்லா, ஸ்பைருலினா. இங்கே பாருங்கள், அட்டவணையில் வந்து உயிரினங்களுடைய பெயர்கள், அது தாவரங்கள், விலங்குகள் என்னென்னு குறிப்பிடணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து செயல்பாடு இரண்டு. குளம் அல்லது ஏரியிலிருந்து நீரை எடுத்து அதன் ஒரு துளியை நழுவத்தின் மீது வைத்து நுண்ணோக்கியால் உற்று நோக்கவும், அதில் தெரியும் உயிரியை தாவர வகையா அல்லது விலங்கு வகையா என கண்டறிந்து வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூஞ்சைகள் என்னென்னு பார்க்கலாம். பூஞ்சைகளின் பொது பண்புகள். பூஞ்சைகள் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தவை. தாவர உடலானது தாவர உடலமானது வேர், தண்டு, இலை என பிரிக்கப்பட்டிருப்பதில்லை. பூஞ்சைகளின் உடலானது பூஞ்சை இலைகள், அதாவது ஹைபா ஆனது ஒன்றிற்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைந்து வலை போன்ற பூஞ்சை இலை பின்னலை உருவாக்குகிறது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பூஞ்சை வந்துட்டு பூஞ்சை இலைகள் வந்து இணைஞ்சு அது வந்து வலை போன்ற ஒரு பூஞ்சை இலையை பின்னலாக உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. பூஞ்சை செல்களுக்கு இடையே குறுக்கு சுவர் இருந்தால் குறுக்கு சுவருடைய பூஞ்சை இலை எனவும், குறுக்கு சுவர் இல்லாவிட்டால் குறுக்கு சுவரற்ற பூஞ்சை எனவும் இது வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு சுவரற்ற பூஞ்சை இலைகள் வந்துட்டு உட்கருக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து சீனோசைட்டிக்ஸ் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகள் பல செல்களால் ஆன யூகேரியாட் செல் அமைப்பை கொண்டவை. அதாவது பூஞ்சைகள் வந்து பல செல்களால் ஆன யூகேரியாட் செல் அமைப்பை வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. சில வகை பூஞ்சைகள் வந்து ஒரு செல்லால் ஆன யூகேரியாட் செல் அமைப்பை கொண்டவை. எடுத்துக்காட்டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் சுவரானது கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது. அதாவது செல் சுவர் அப்படிங்கிறது வந்து கைட்டின் என்ற ஒரு வேதிப்பொருளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகளின் உணவுப் பொருளானது கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகின்றன. இவற்றில் ஸ்டார்ச் இருப்பதில்லை, ஏனெனில் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது. அதாவது பூஞ்சைகளில் வந்துட்டு பச்சையமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது, எனவே இவை பிறச்சார்பு உயிரிகள் எனப்படும். பிறச்சார்பு உயிரிகள் மூன்று வகையாக பிரிக்கலாம். என்னென்னா ஒட்டுண்ணிகள், மட்குண்ணிகள், இணைப்புயிரிகள் என்பவை ஆகும்.
அடுத்து ஒட்டுண்ணிகள்னா என்னென்னு பார்க்கலாம். ஒட்டுண்ணிகள் உறிஞ்சு உறுப்புகள் மூலம் உயிருள்ள பொருள்களிலிருந்து உணவை பெறுகின்றன. அதாவது ஒட்டுண்ணிகள் வந்து உறிஞ்சு உயிர்களால் மூலம் உயிருள்ள பொருள்களிலிருந்து உணவை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேர்க்கடலை செடியில் டிக்கா நோயை உருவாக்குகிறது. அதாவது இது வந்து வேர்க்கடலை செடியில் வந்துட்டு டிக்கா அப்படிங்கிற ஒரு நோயை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டிக்கா நோயால் பாதிக்கப்பட்ட வேர்க்கடலை செடி. அடுத்து மட்குண்ணிகள். மட்குண்ணிகள் இறந்து மற்றும் அழுகிய பொருள்களிலிருந்து உணவை பெறுகின்றன. அதாவது மட்குண்ணிகள் வந்துட்டு இறந்த மற்றும் அழுகிய பொருளில் இருந்து தான் அது உணவை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இணைப்புயிரிகள் என்னென்னா சில வகை பூஞ்சைகளுடன் சேர்ந்து ஒன்றுக்கொன்று பயன்பெறக்கூடிய வகையில் வளர்கின்றன. அதாவது சில வகை பூஞ்சைகளோடு சேர்ந்து ஒன்றுக்கொன்று வந்துட்டு பயன்பெறக்கூடிய வகையில் தான் இது வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு லைக்கென். சில பூஞ்சைகள் கூட்டுயிரிகளாக உயர் தாவரங்களின் வேர்களுடன் இணைந்து வளர்கின்றன. சில பூஞ்சைகள் வந்து கூட்டுயிரிகளாக உயர் தாவரங்கள் வேர்களில் வந்து இணைஞ்சு வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வேர் பூஞ்சைகள், அதாவது மைக்கோர்ஹைஜியா எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சைகளின் வகைப்பாடு என்னென்னா மார்டின். பூஞ்சைகள் டபிள்யூ மார்டின், அதில் ரெண்டு இருக்குது, மிக்ஸோமைசிட்ஸ் யூமைசிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பசிட்டியோமைசிட்ஸ், டியூட்டிரோமைசிட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கலாம். நுண்ணுயிர் கொல்லி பென்சிலின் நுண்ணோட்டம், அதாவது நியோமைசின், ஜெண்டாமைசின், எரித்ரோமைசின் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவை பல நோய்களை தீர்க்கும் மருந்தாக பயன்படுகின்றன. அதாவது இந்த நுண்ணுயிர் கொல்லி வந்துட்டு பூஞ்சைகள்லேருந்து தயாரிக்கப்படுறாங்க. இது வந்து பல நோய்களை தீர்க்கிற ஒரு மருந்தாக பயன்படுது. இதுதாங்க பெனிசிலியம் நொட்டேட்டம். அடுத்து உணவு. காளான்கள் அதிக அளவு புரதத்தையும் தாது பொருள்களையும் கொண்டுள்ளன. பொதுவாக உண்ணக்கூடிய காளான் அகாரிகஸ், அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்ததாகும். உணவுகள், அதாவது காளான் வந்துட்டு அதிக புரதத்தை கொண்டுள்ள ஒரு தாது பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பொதுவாக உண்ணக்கூடிய காளான் வந்து அகாரிகஸ், அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆஸ்பியா, கோஸ்பி மற்றும் எரிமோதிசியம் ஆஸ்பி போன்ற பூஞ்சைகள் விட்டமின் B2 கொண்டு உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால், ஈஸ்டில் உள்ள இன்வர்டேஸ் சைமேஸ் போன்ற நொதிகள் சர்க்கரை கழிவிலிருந்து நொதித்தல் மூலம் ஆல்கஹாலை உருவாக்குது. அதாவது ஈஸ்டில் இருக்க இன்வர்டேஸ் சைமேஸ் போன்ற நொதி வந்துட்டு சர்க்கரையில் இருக்கிற கழிவிலிருந்து நொதித்தல் மூலமாக ஆல்கஹாலை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் துளி வந்து என்னென்னா ஆர்ஹெச் விக்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளன. ஏனெனில் இவற்றில் பச்சையம் மற்றும் தரசம் இல்லை. இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகள் என்னென்னு பார்க்கலாம். தாவரங்களில் வந்து பூஞ்சைகள், அதாவது நோய் மூலம் நோயின் பெயர் என்னென்னு பார்க்கலாம். பியூசேரியம் ஆக்சிஸ்போரம், அதாவது பருத்தியில் வாடல் நோய் உருவாக்குது. அடுத்து செர்கோஸ்போரா மெர்சனோயிட்டா அப்படின்னா வேர்க்கடையில் டிக்கா நோயை உருவாக்குது. கோலிடா ட்ரைகம் பல்கேட்டம் அப்படின்னா கரும்பில் சிவப்பு அழுகல் நோய். பைரிகுலேரியா ஒரைசே அப்படின்னா நெல்லில் வந்துட்டு பிளாஸ்ட் நோயை உருவாக்குது. அல்புகோ கேண்டிலா, அதாவது முள்ளங்கியில் வெண்புள்ளி நோயை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம். கிளாவிசெப்ஸ் பர்புரியா என்ற பூஞ்சையானது இளந்தலைமுறையினரை அதிக அளவு பாதிப்படைய செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இளைஞர்களிடத்தில் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வுலகில் ஒரு வித்தியாசமான மனநிலையை ஏற்படுத்தி அவர்கள் கனவுலகில் மிதப்பது போன்ற மனநிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்பர்ஜில்லஸ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிளாடோஸ்போரியம் என்ற பூஞ்சை வந்துட்டு ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், பருத்தியில் வந்துட்டு வாடல் நோயை ஏற்படுத்துது, கரும்பில் வந்துட்டு சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்துது, நெல்லில் வந்து பிளாஸ்ட் நோயை ஏற்படுத்துது, முள்ளங்கியில் வந்து வெண்புள்ளி நோயை ஏற்படுத்துது. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. மனிதர்களிடம் பூஞ்சை நோய் என்னென்னு பார்க்கலாம். பூஞ்சையின் பெயர், நோயின் பெயர். ட்ரைகோபைட்டான் இனம் உருளை புழுக்கள், அதாவது வட்ட வடிவமான கொப்பளங்கள் தோலில் உருவாகின்றன தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
மைக்கோஸ்போரம் அதாவது பர்பர் அதாவது பொடுகு உண்டாகுது. டீனியா பெடிஸ் அதாவது கால்பாதத்தில் வந்து ஏற்படுற நோய். அடுத்து ப்ரையோபைட்டா என்னன்னு பார்க்கலாம். ப்ரையோபைட்டாவின் பொது பண்புகள். ப்ரையோபைட்டா மிக எளிமையான உடலமைப்பை கொண்ட பழமையான தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை கடத்தும் திசுக்கள் சைலம் மற்றும் ப்ளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவ தாவரங்கள். அதாவது இது வந்து கடத்துகிற திசுக்கள் அல்லது சைலம் மற்றும் ப்ளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை சுழற்சியை முடித்து கொள்வதற்கு நீர் மிகவும் முக்கியம். அதாவது வாழ்க்கை சுழற்சியை வந்துட்டு முடிச்சுக்கிறதுக்கு வந்து தண்ணி ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இவை தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் குறிப்பிட்ட சந்ததி மாற்றம் நடைபெறுகிறது. என்னென்னு பார்க்கலாம். கேமிட்டோஃபைட் ஓங்குத்தன்மை கொண்டது. ஃபைபோரோஃபைட் சந்ததி சிறிதளவு கேமிட்டோஃபைட் சந்ததியை சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னென்னு பார்க்கலாம். பாசிகள் பூஞ்சைகள். பாசிகள் தற்சார்பு உயிரிகள், பூஞ்சைகள் பிற சார்பு உயிரிகள். நிறமிகள் உள்ளது பாசிகளில், நிறமிகள் இல்லை பூஞ்சைகளில். சேகரிக்கும் உணர்வு வந்து ஸ்டார்ச், சேகரிக்கும் உணர்வு வந்து கிளைகோஜன் மற்றும் எண்ணெய். சில பாசிகள் ப்ரோகேரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டு சயனோ பாக்டீரியா அதாவது நாஸ்டாக் அனாபினா அனைத்தும் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு அகாரிகஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டின்ஸ். மருந்துகளின் அரசி என்று கூறப்படுவது பெனிசிலின் ஆகும். இதை கண்டுபிடித்தவர் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஆவார் 1928. செயல்பாடு 3. அழுகிய பொருட்களான தேங்காய், ஊறுகாய், பழங்கள் மற்றும் ரொட்டியில் மேல் உள்ள பூஞ்சைகள் சேகரிக்கவும். அவற்றை நழுவத்தின் மீது வைத்து நுண்ணோக்கியால் உற்று நோக்கவும். பின் வகைப்படுத்தவும். ஒரு துண்டு ரொட்டியை எடுத்து சிறிது அதன் மேல் நீர் தெளித்து அதை ஒரு மூடிய பாத்திரத்தில் நான்கு நாள்கள் வைக்கவும். பின்பு ஒரு சிறிய துண்டை நழுவத்தின் மீது வைத்து நுண்ணோக்கியால் உற்று நோக்கவும். அதில் என்ன காண்பாய் என்பதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமிட்டோஃபைட்டிக் தாவரமானது தாளஸ் தாள் அதாவது லிவர் வார்ட்ஸ் அல்லது இலை போன்றது மாசஸ் வளர்த்தளத்துடன் தாவரமானது வேரிலைகள் மூலம் நிலையாக ஊன்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாலின பெருக்கம் ஊகேமஸ் முறையில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின பெருக்க ஊகேமஸ் முறையில் வந்துட்டு இது நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவற்றில் நான்கு வளர்ச்சியடைந்த பாலின உறுப்புகளாகிய ஆந்திரீடியா மற்றும் ஆர்கிகோனியா காணப்படுகிறது. அதாவது இதில் நன்கு வளர்ச்சியடைந்த பாலின உறுப்பு வந்துட்டு ஆந்திரீடியா மற்றும் ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரீடியம் அதாவது ஆண் அணுவகம் நீந்தும் ஆண் இன செல்லை உருவாக்குது. அதாவது நீந்தும் ஆண் இன செல்லை வந்து இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் இனப்பெருக்க உறுப்பான ஆர்கிகோனியம் அதாவது முட்டையை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீந்தும் ஆண் செல் நீந்தி சென்று ஆர்கிகோனியாவில் உள்ள முட்டையுடன் இணைந்து கருமுட்டையை 2N உருவாக்குகிறது. கருமுட்டையானது ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல்லாகும். இது குன்றல் பகுப்படைந்து ஒன்றை மடிய என் ஸ்போர்களை உருவாக்குகிறது. ஸ்போர் கேமிட்டோஃபைட் சந்ததியின் முதல் செல் அதாவது ஸ்போர் கேமிட்டோஃபைட் வந்துட்டு சந்ததியினுடைய ஒரு முதல் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு புரோட்டோனிமா நிலை உள்ளது. ஸ்போரோஃபைட் பாதம் சீட்டா மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்போரோஃபைட் பாதம் வந்துட்டு சீட்டா மற்றும் கேப்சூல் என பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.